எங்கோ பிறந்து தமிழாலிங்கே இணைந்த இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாம் உயிருக்குயிரை நேச்ச பொண்ணு தன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு ட்ரெயின் ஏறி போகிற நிலைமையை தன்னோட உயிரே பிரிஞ்சு போகிறதா நினச்சி தாங்க முடியாமல் கதறி துடிக்கிற ஹீரோ ஒரு பக்கம், ஹீரோ இப்படி கதறி துடிக்கிற நிலைமைக்கு பாவம் தான் தான் காரணம்னு கூட தெரியாமல் போகிற ஹீரோயின் இன்னொரு பக்கம்னு சீன்ஸ் இருக்க, கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் இசைஞானி இளையராஜா இசையில் நம்மளையே நாம் தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரியான கிளைமேக்ஸில் முடிகிற மூன்றாம் பிறைங்கிற ஒரு திரைக்காவியத்தை பற்றி தான் நண்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊட்டியில் தனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாமல் ஸ்கூல் டீச்சராக தன் வாழ்க்கையை நகர்த்துற ஒரு அனாதை தாங்க சீனு என்கிற சீனிவாசன். இந்த உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்கிற ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கறதே ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு நண்பா. உண்மையாலுமே அந்த நிலைமை எவ்வளவு கொடுமையானதுன்னு அந்த நிலையில் வாழ்றவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்னு தோணுது. நம்ம கதையோட ஹீரோ சீனுவும் அப்படிதான் நண்பா. அவன் செய்கிற பல விஷயங்களை ஒரு சராசரி மனுஷனா நம்மளால உணரவோ ஏத்துக்கவோ முடியாம போகலாங்க. தன்னோட ஃப்ரெண்டோட தூண்டுதலால சில வினாடிகள் சந்தோஷத்துக்காக ஒரு பொண்ணை தேடி போற சீனுவுக்கு அங்க விஜயின் அறிமுகப்படுத்தப்படுற பொண்ணுதான் ஹீரோயின் பாக்கியலட்சுமி. ஒரு கார் ஆக்சிடென்ட்னால தன்னோட பல வருஷ நினைவுகளை மறந்து மனசால 7 வயசு குழந்தையா மாறி நிற்கிற பாக்கியலட்சுமி மேல பரிதாபப்பட்டு அவளை தன் கூடவே அழைச்சிட்டு போற சீனு அவளை ஒரு குழந்தை மாதிரியே பாத்துக்கிறாங்க. எப்படி ஒரு ரெட்ரோகிரேட் அம்னீஷியானால 7 வயசு குழந்தையா மாறின ஒரு பொண்ணு மேல 25 வயசு பையனுக்கு காதல் வரும்னு இந்த படத்தோட கதை மேல பல விமர்சனங்கள் படத்தோட குரூ மெம்பர்ஸுக்கே இருந்திருக்கு நண்பா. ஆனா இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் கதை மேல ரொம்பவும் நம்பிக்கையா இருந்திருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ சீனு ஒரு அனாதைங்கிற விஷயமும் ஒரு ஸ்கூல் டீச்சருங்கிற விஷயமும் அந்த கேரக்டரோட பிஹேவியர்ல நமக்கு கேள்வி வராம செஞ்சு அவன் காதல் மேல நமக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கும். 7 வயசு குழந்தையோட மனசா இருந்தாலும் உருவம் 22 வயசு பெண்ணோடதுங்கிற உண்மையும் எப்படி இப்படி ஒரு உறவுல காமம் இல்லாம இருந்திருக்குங்கிற ஒரு பார்வையை மாத்துறதுக்காகவும் படத்தோட மசாலா வேல்யூக்காகவும் தான் இந்த படத்துல சில்க் ஸ்மிதா கேரக்டர் யூஸ் பண்ணப்பட்டதா பாலு மகேந்திரா அவர்கள் சொல்லியிருப்பாரு. 50 வயசு ஆளுக்கு 17 வயசுல 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வந்த ஒரு பெண்ணா வர்ற சில்க் ஸ்மிதா கேரக்டரோட ஆசையை கூட நிராகரிக்கிற ஹீரோ சீனுவுக்கு நிச்சயமா பாக்யலட்சுமி மேல இருந்தது ஒரு காதல் மட்டும்தான்னு உணர வச்சிருப்பாரு பாலு மகேந்திரா அவர்கள். பாக்யலட்சுமியை தன்னோட கூட்டிட்டு வந்து வச்சிருக்க இந்த விஷயம் தப்பா சரியாங்கிற யோசனையெல்லாம் தாண்டி அவளை தன்கிட்ட இருக்க ஒரு விலை மதிப்பற்ற ஒரு ஓவியம் மாதிரி பாதுகாக்கிற சீனுவோட வாழ்க்கை அவன் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு கனவு மாதிரி தான்னு என்னைக்கு வேணும்னாலும் அந்த கனவு களைஞ்சு போகும் வாய்ப்பு இருக்கிறதாவும் விஷுவல்ஸ்லையும் பாடல் வரிகள்லையும் சொல்லியிருப்பாங்க நண்பா. அந்த வகையில கண்ணே கலைமானே பாட்டில் வர வரிகளான காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தினில் நினைத்தேன் உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என் சந்நிதிங்கிற வரிகள் சீனு தான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு கனவுதான்னு தெரிஞ்சே வாழ்றதா சொல்லியிருக்கும். இந்த கண்ணே கலைமானே பாட்டு தான் மூன்றாம் பிறை படத்தோட உயிர் மூச்சுன்னு சொல்லலாம் நண்பா. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு இதுதான். இந்த பாட்டை இளையராஜா அவர்கள் டியூனா சொல்லும் போதே 2 நிமிஷத்துல கண்ணதாசன் அவர்கள் எழுதினதா இளையராஜா சொல்லியிருப்பாரு. என்ன கேட்டா இந்த உலகத்துல 2 நிமிஷத்துல எழுதப்பட்ட அற்புதமான கவிதை இதுதான் சொல்லுவேன் நண்பா. மூன்றாம் பிறை படத்தோட மொத்த கதையையும் மனுஷன் 2 நிமிஷ பாட்டுல சொல்லியிருப்பாரு. கேஜே யேசுதாஸ் அவர்களோட குரல் இந்த பாடலுக்கு மேலும் உயிர் கொடுத்திருக்கும். பாக்யலட்சுமி குணமானா தன் கனவு வாழ்க்கை களைஞ்சிடும்னு ஒரு தயக்கம் இருந்தாலும் கடைசியா அவளை ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறான் சீனு. இந்த சமயத்துல பாக்யலட்சுமியோட அப்பா அம்மா போலீஸ் கூட சேர்ந்து அவளை தேடி கண்டுபிடிச்சு ஊட்டிக்கு வர்றாங்க. போலீஸ் இருக்க பயத்தினால சீனு கொஞ்சம் விலகி இருக்கும் சமயத்துல பாக்யலட்சுமிக்கு சுயநினைவு திரும்பி பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்ப வந்து அவ சீனு கூட இருந்த நாட்கள் சுத்தமா மறந்து போயிடுது. தன்னை விட்டு நிரந்தரமா பாக்யலட்சுமிங்கிற கனவு களைஞ்சு போக போறாங்கிற உண்மையை உணர்ற சீனு அவளை பின்தொடர்ந்து போற முடிவுல தான் கிளைமேக்ஸ் வருது நண்பா. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ்னா அது இதுதாங்க. ட்ரெயின்ல கிளம்பி போக தயாரா இருக்க விஜய்ங்கிற பாக்யலட்சுமி ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரியும் சீனு ட்ரெயினுக்கு வெளியே இருந்து தன்னோட ஞாபகங்களை பாக்யலட்சுமிக்கு கொண்டு வர முயற்சி செய்யற மாதிரியும் ஷார்ட் வச்சிருப்பாங்க. இந்த ஷாட்ல ஃப்ரேமுக்குள்ள இன்னொரு ஃப்ரேமா ட்ரெயின் விண்டோவை வச்சு அது வழியா பாக்யலட்சுமி சீனுவை பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க நண்பா. பாலு மகேந்திரா இன்டைரக்டா சீனு ஒரு அன்ரியலிஸ்டிக் ட்ரீம் வேர்ல்டில் வாழ்றாங்கிறதையும் பாக்யலட்சுமி அந்த ட்ரீம் வேர்ல்டில் இருந்து வெளியே வந்துட்டாங்கிறதையும் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி கமல் அவர்களோட நடிப்பு கிளைமேக்ஸை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் நண்பா. இந்த சீனில் கமல் போய் ஒரு போஸ்ட் கம்பத்தில் மோதுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஆக்சுவலாக அது சீன் பேப்பர்லேயே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் கமல் ஆன் ஸ்பாட்டில் அதை நடித்து மனுஷன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு.
ஆக்சுவலாக இந்த மொத்த படமுமே பாலு மகேந்திரா அவர்கள் தன்னோட சொந்த வாழ்க்கையோட ஒரு பிரதிபலிப்பாக நினைச்சு எழுதி எடுத்ததா ஒரு கருத்து இருக்கு நண்பா. தன்னோட இளம் மனைவி ஷோபா கூட தான் வாழ்ந்த 2 வருஷ வாழ்க்கையை ஒரு கனவு வாழ்க்கையாகவும், ஷோபா அவர்களின் மரணத்தோட முடிவில் அவரோட கனவு களைஞ்சதாகவும் பாலு மகேந்திரா திரையில சித்தரித்த ஒரு ஓவியம்தான் இந்த 3 பிறைன்னு சொல்லப்படுது. இந்த படம் வெளியான அதே காலகட்டத்தில் தான் கமலஹாசன் அவர்கள் சகலகலா வல்லவன் ஒரு மாபெரும் கமர்ஷியல் வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. அவர் நினைச்சிருந்த அதே மாதிரியான கமர்ஷியல் வெற்றி படங்கள் நிறைய நடிச்சிருக்க முடியும். ஆனால் பாலு மகேந்திரா மாதிரியான ஒரு ஆர்ட் பேஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கூட கைகோர்த்ததன் விளைவு 3 பிறை படத்தையும் 1 வருஷத்துக்கு மேலே தியேட்டரில் ஓட வச்சு வெற்றி படமாகவும் ஆக்குச்சு. இந்த படத்துக்காக கமல்ஹாசன் அவர்கள் பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டையும் பாலு மகேந்திரா அவர்கள் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபருக்கான நேஷனல் அவார்டும் வாங்கியிருப்பாங்க. ஸ்ரீதேவியோட ரோலுக்கு கிடைக்க வேண்டிய நேஷனல் அவார்ட் பாலிடிக்ஸ் காரணமாக மிஸ் ஆகி போயிருக்கு. 3 பிறை படத்தோட கதையை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா, சீனு கேரக்டர் பாக்யலட்சுமியை தன்னோட சுயநல காதலுக்காக அவளோட சுயநினைவு சம்மதம் இல்லாமல் கொண்டு வந்து வச்சிருக்கிறத உணரலாம். அந்த வகையில் கமல்ஹாசன் அவர்களே நடித்த குணா படத்தோட கதையும் செல்வராகவன் அவர்களோட காதல் கொண்டேன் படமும் 3 பிறையோட இன்ஸ்பிரேஷன் எஃபெக்ட் தான் சொல்லலாம் நண்பா. பாலு மகேந்திரா, கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, கவிஞர் கண்ணதாசன், இளையராஜான்னு இப்படி பல லெஜண்ட் சேர்ந்து உருவாக்கின இந்த 3 பிறைங்கிற ஓவியம் இந்த 40 வருஷம் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் தேயாத ஒரு பிறையா தமிழ் வானில் நிலைச்சு நிற்கும்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பா. See you all soon with another exciting video. Until then, signing off, பிரசாந்த் ஃப்ரம் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோ தமிழ். நன்றி.